முதலமைச்சர் வர்றாருன்னு ரோடு போட்டாங்களா, ரெண்டு நாள் அந்த ரோடு பிஞ்சுக்கிச்சான், லஞ்சம்லாம் பெருகி போனா இப்படிதான் இருக்கும். குடிக்கிற தண்ணியில இருந்து குவார்டர் வரைக்குமே வந்து வரிதான். மக்கள் போராட்டம் பண்ணாங்க, ஒரே ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம்? சல்லிக்கட்டு போராட்டம், மக்கள் போராட்டமா இருந்தது. உச்ச நீதிமன்றம் தடை செய்ததை திருப்பி வாங்கினாங்க. அதுதாங்க போராட்டம்னா போராட்டம், அதாங்க வெற்றினா வெற்றி. 800 கட்சி இருக்குது, ரெகக்னைஸ் வாங்கல. 5 கட்சி தான் ரெகக்னைஸ் பார்ட்டியா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தல. இத்தனை கட்சி எதுக்கு? வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா 2 மேல பிரதிபரா வந்து போட்டியிட முடியாது. பிடிச்சாருன்னா அது ஏதோ அவர் பரம்பரைக்கு அவர் குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிறாரு. 58 வரைக்கும் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சு உழைச்சி வெளியே வந்தா தான் பென்ஷன் கிடைக்கும். ஆனா எம்எல்ஏ ஆயிட்டாலே பென்ஷன் கிடைக்கும். சாகுறதுல வரி, சாப்பிட்றதுலயும் வரி, எல்லாத்திலயுமே வரி 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 வரி. 234 தொகுதியிலும் நிக்க வைக்க போறோம். இப்போ 5 காலங்கள் வந்து சட்டசபையில் வந்து ஒருத்தரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். அவருக்கு குறைந்தபட்ச கல்வியறிவு வேணும் இல்லையா? மக்களோட பிரச்சனை ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்டையோ ஏன் தேவைப்பட்டால் சட்டமன்றத்திலே எந்திரிச்சு நின்று அவரோட குரலை மக்களோட குரலாக வெளிப்படுத்தி மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும். காலகாலமாக பார்த்தீங்கன்னா நம்ம 73 காலங்களாக வந்து ஒரு முக்கியமாக ஒரே ஒருத்தரை நம்பி நமது மக்கள் வந்து அவர்களுக்காக ஓட்டு போட்டு ஆட்சியை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பொறுத்தளவில் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் இன்னும் கொரோனா லாக்டவுன் முடியலை, ஆனால் கார்பரேஷனை பொறுத்தளவில் 6.5 lakhs வந்து இம்மிடியட்டாக கெட்டுங்க அப்படின்றாங்க அந்த மண்டபத்துக்கு வரி. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சொந்த மண்டபமாக இருந்தாலும் அந்த வரி கட்டாத பட்சத்தில் அது இழுத்து மூட சீல் வைக்கிறதுக்கு அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாகிறதுலையும் வரி, சாப்பிட்றதுலேயும் வரி, எல்லாத்துலேயுமே வரி 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 வரி. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் நீங்கள் சரியான ஆளுங்களை இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கல. அட்லீஸ்ட் இந்த 2020 பெரிய பெரிய நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முதற்கொண்டு வந்து வல்லரசாகவும் சொன்னாங்க. வல்லரசாவது சாதாரண விஷயம் இல்லை. இளைஞர் கையில் இந்த நாட்டை நீங்கள் நம்பி ஒப்படைக்க வேண்டும். அதுவும் படித்த இளைஞர்கள், சமுதாய அக்கறையுள்ள இளைஞரோட ஒப்படைக்கணும். இந்த அதை மையமாக வச்சு நாங்கள் 234 தொகுதியிலையும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நல்ல படித்த பண்பாளர்களை கண்டறிந்து, அவர்கள் டாக்டராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், வாழ்க்கையில் செட்டிலானவங்களாக இருக்கலாம், ஆனால் அரசியல் சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்க குறைந்தபட்ச டிகிரி முடித்த இளைஞர்களையும் அந்த மாதிரியான அரசியல் ஆர்வம் உள்ளவர்களையும் எங்கள் பக்கம் எடுத்து 234 தொகுதியிலையும் நிற்க வைக்க போகிறோம். எதுக்காக நிற்க வைக்கிறோன்னா, மக்களுக்கு ஒரு மாபெரும் அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்காக நிற்க வைக்க போகிறோம். இந்த 234 தொகுதியில் நாங்கள் நிற்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃப்ரீ சிம்பிள், சுயேட்சைக்கு அலர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீ சிம்பிளில் ஒரு சிம்பிள் கொடுக்கணும்னு கேட்டோம். நிச்சயமாக பரிசீலனை பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க தலைமை தேர்தல் அதிகாரி. அதோடு மட்டும் இல்லாமல் எங்களோட டிமாண்ட் என்னென்னா, கல்வி சான்றிதழ் இந்த தேர்தலில் யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கல்வி சான்றிதழ் அவசியமாக்கப்பட வேண்டும்னு கேட்குறோம். ஏன் அப்படின்னா, 5 காலங்கள் வந்து இவங்க வந்து சட்டசபையில் வந்து மக்கள் சேவை மட்டும் செய்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஓய்வுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து ஒருத்தர் 50 காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 58 வரைக்கும் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சு உழைச்சி வெளியே வந்தால் தான் பென்ஷன் கிடைக்கும், ஆனால் எம்எல்ஏ ஆகிட்டாலே பென்ஷன் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் இருக்கும்போது இதே ஒரு பவர் யூனிட்டாக நினச்சி மக்கள் வந்து அதுக்காக பணம் எவ்வளோ கோடி வேணாலும் செலவழிக்கலான்ற மாதிரி செலவழித்து அந்த கோடி எங்கேருந்து எடுக்கிறாங்க? உங்கள்கிட்ட தான் எடுக்கிறாங்க, மக்கள்கிட்ட தான் எடுக்கிறாங்க. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா இல்லை. ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் வர்றாருன்னு ரோடு போட்டாங்களா, ரெண்டு நாள் அந்த ரோடு பிஞ்சுக்கிச்சான், இப்படி தான் இருக்கும். ஊழல் லஞ்சம்லாம் பெருகி போனால் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எப்படியே வாழ்ந்து முடிச்சிட்டிங்க, ஆனால் உங்கள் தலைமுறை வரும்போது, அடுத்த தலைமுறை வரும்போது என்னடா செஞ்சீங்கன்னு ஆகிடும். அந்த தலைமுறைக்காவது வந்து விட்டு வைக்கணும்னா ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாகணும், நல்ல திட்டமிடல் வேணும். நாங்கள் 3 கோரிக்கையை வலியுறுத்தி அந்த மக்களை சந்திக்க போகிறோம். அனைவருக்கும் கல்வி, 21 வரைக்கும் அனைவருக்கும் கல்வி அரசு செலவில், ஆனால் கட்டுப்பாட்டோட. அந்த அரசு என்ன உங்களுக்கு செலவழிக்குதோ அது நீ தனியாரில் படிச்சுட்டு போ, அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு போ. நீங்கள் என்ன லோன் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்குதோ அது அரசாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமே நாங்கள் கொடுப்போம். அந்த லோனுக்கான பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்து முடித்த உடனே அந்த வேலை அரசில் வந்து தன்னார்வ வேலை கொடுத்து அந்த பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமெல்லாம் வந்து பலதரப்பட்ட அறிஞர்களோடையும் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ரிட்டையர்ட் ஆனவங்கள்டையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த சிஸ்டம் கொண்டாந்துருக்கோம். அதே மாதிரி அனைவருக்கும் வேலை, நீ படித்து முடிச்சு தகுதியே இருக்கியா, உனக்கு எந்த இடத்துல நீ தகுதி இருக்கியோ அந்த இடத்துல வேலை செய்யலாம்.
உனக்கு தேவையான வேலையை அது தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், பிரைவேட் நிறுவனமாக இருக்கட்டும், அரசு ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கட்டும், வேலைங்கிறது கம்பல்சரி இருக்கும். இந்த பூமியில் தாய் மண்ணில் தமிழ் மண்ணில் பிறந்த அத்தனை குடிமகன்களுக்கும் வேலை இருக்கும். அதுக்கு தேவையான உத்தரவாதம் அதுக்கு தேவையான இதை வந்து எங்களோட தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கொடுக்கும். அதுக்கடுத்து 60 வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட முழு கவனிப்பும் வந்து அரசாங்க கையில் வர்ற மாதிரி சட்டம் ஏற்றப்படும். அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடும் இந்த மூணையுமே வந்து நிரந்தரம் பண்ணி தர்றது இந்த அரசாங்கத்தோட கடமையாக இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணுவோம் அப்படின்ற முக்கிய கோரிக்கையை முன் வச்சு, அது இல்லாமல் பலதரப்பட்ட கோரிக்கை, அது கல்வியாளர்களாகட்டும், விவசாயமாக இருக்கட்டும், தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், பலதரப்பட்ட கோரிக்கையை முன் வச்சு இந்த அரசியலை முழுமையாக சந்திக்க இருக்கிறோம். இது முதல் முதலாக வரலாற்றில் முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த மாதிரியான ஒரு வேண்டுதலை வச்சு நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒருவேளை எங்களை மக்கள் ஆதரிக்கிற பட்சத்தில் எங்கெல்லாம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அரசாங்கம் அமைக்கலாமான்ற அந்த கேள்வியும் முன் வச்சுருக்கோம். அதுக்கு அந்த இது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, எஸ் நீங்கள் எல்லாம் மக்களால் ஆதரிக்கப்படுற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுட்டு நிச்சயமாக நீங்கள் ஆட்சியை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிற அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்கோம். அதே மாதிரி ஒரு தடவை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 தடவைக்கு மேலே அவங்களோட அதிபராக வந்து போட்டியிட முடியாது தேர்தலில். அதே மாதிரி ப்ரோஹிபிஷன் இருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் அப்படிங்கிறது வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுத்துறாங்க. ஒருத்தர் பிடிச்சாருன்னா அது ஏதோ அவர் பரம்பரைக்கு அவர் குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிறாரு. தமிழ்நாடு மக்களோட சொத்து வந்து தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் வந்து குடும்ப சொத்து இல்லை. நீங்கள் ஏன் இப்படிலாம் போகிறீங்கன்னு தெரியல. இத்தனை காலங்களாக இருந்துட்டீங்க, பரவாயில்ல போயிட்டு போங்க. ஆனால் இப்போ படித்த இளைஞர்கள் முன்னு வந்துட்டோம், பகுத்தறிவு எங்கிட்ட இருக்குது, வாங்க தயவு செஞ்சு குடும்ப சொத்து ஆக்காதீங்க. நீங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு அடிமையாக நீங்கள் அடிமையாக தான் இருக்கீங்க இப்போ ஆல்மோஸ்ட். எங்க பஸ்ஸில் போனாலும் வரி, நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா வரி கெடுத்தாமல் இருக்கீங்களா? டோல் பிளாசாவில் பஸ்ஸு போகும்போது வரி வாங்குறானே அது உங்கள் டிக்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்டலியிலருந்து நீங்கள் குடிக்கிற எல்லாத்துலேயுமே குடிக்கிற தண்ணியிலேருந்து குவார்ட்டர் வரைக்குமே வந்து வரி தான். அது அநியாய விலைக்கு விற்றுட்ருக்கேன், கேட்குறதுக்கு நாதியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இனிமேல் இதே மாதிரி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க கொடுத்துருக்கீங்களே வீடு, அதுக்கு மாதம் மாதம் வாடகை வாங்குற ஆரம்பிச்சிருவாங்க கூடிய சீக்கிரம். அதனால் திட்டமிடல் சரியில்லை அப்படிங்கிறத முன் வச்சு இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த 2020 ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ்நாடு சாதாரண வரலாறுவான பூமி இல்லை. இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன அந்த செங்கோல் தான் இந்தியாவே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டிலேருந்து என்கிட்ட எழுந்திருக்க அந்த அந்த ஒரு இது வந்து அந்த ஃபயருங்கிறது சொல்லுவாங்கல்ல, இப்போ நான் விதைச்சிருக்கக்கூடிய அந்த விதை கூடிய சீக்கிரம் வந்து பெரிய மரமாக வளர்ந்து பலன் மக்களுக்கு கொடுக்கும். அது இந்த தேர்தலே கொடுக்கும்னு நம்புகிறேன். 234 தொகுதியிலையும் எங்களது வேட்பாளர்கள் களம் காண்பார்கள். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு மூணு விஷயத்தை முன் வச்சுருக்கோம், தேர்தல் ஆணையத்துக்கு மூணு விஷயத்தை முன் வச்சுருக்கோம். ஒன்று வந்து அந்த கல்வி தகுதிங்கிறது பிளஸ் டூங்கிறது வந்து மினிமம் பிளஸ் டூ தகுதியாக வைக்கணும். அதுக்கு மேலே டிகிரி அப்படிங்கிறது வந்து அது பை எலெக்ஷன் வைப்பாங்களாமா பார்லிமெண்ட்டுக்கு இந்த தேர்தலை சேர்த்து, அப்படி வைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மினிமம் கல்வி தகுதிங்கிறது ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து பார்லிமெண்ட்டில் போய் இங்கிலீஷ்லேயோ இல்லை அவங்க ஏதோ பேசினாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோரிக்கை வலியுறுத்திருக்கோம். ரெண்டாவது இந்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை ஒரு தடவை ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிட்டார்னா மறுமுறை அவர் சிஎம் ஆகாத அளவுக்கு ப்ரோஹிபிஷன்ஸ் சட்டத்தில் வந்து அந்த இடத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். மூணாவது கிரிமினல்ஸ், அதாவது நல்லா கிரிமினல் பண்ணியிருப்பாங்க, நிறையா கொலை கொல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து தேர்தலில் போட்டி போகிறத கம்ப்ளீட்டாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த நிச்சயமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் மூணாவது கோரிக்கை என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த அரசியல் கட்சி வந்து 10,000 ரூபா அப்போ 10,000 ரூபா பணமும் 100 பேர் இருந்தால் போதும் ஒரு அரசியல் கட்சி உருவாகிற உடனே தமிழ்நாட்டில். அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 800 கட்சி இருக்குது. ஆனால் எந்த கட்சியுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரெகக்னைஸ் வாங்கலை. 5 கட்சி தான் ரெகக்னைஸ்ட் பார்ட்டியாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். சிம்பல் வாங்கக்கூடிய பார்ட்டி 5 பார்ட்டி தான் இருக்குது. இத்தனை கட்சி எதுக்கு? இப்போ சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூட கேட்டிருந்தாங்க, மினிமம் 25,000 பேர் இருக்கணும். 25,000 வேஸ்ட்டுங்க. இந்த எலெக்ஷனில் நாங்கள் கேட்டிருக்கோம், தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஓப்பனாக வந்து அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை அணுகிக்கட்டும். வர தேர்தலில் அவங்க குறைந்தபட்ச ஓட்டு வாங்கினாங்கனாலோ இல்லை எம்பி எம்எல்ஏ இண்டிபெண்ட்டாக வாங்கிட்டாங்களோ அந்த கட்சி பேரில் வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஆதரவுக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம், அழுத்தமாக கேட்டிருக்கோம். உண்மையிலே பாராட்டினாங்க. நேற்றைய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து எனக்கு பாராட்டு வந்துச்சு, நல்ல சஜஷன், இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லாத முன்னெடுப்புகளை வச்சுருக்கீங்க, நிச்சயமாக இதை அமுல்படுத்துறதுக்கு தேவையான அத்தனை முழு முயற்சிகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் செய்யும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதே கோரிக்கையை நான் வந்து
தலைமை தேர்தல் அதிகாரியான தமிழக தலைமை தேர்தல் சத்யபிரதா சாகு அவர்கள்ட்ட வச்சப்பையும் அவர் அதான் சொன்னார், வெரி குட், இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத மூமெண்ட், நல்லா இருக்குது, நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச நீங்கள் வந்து மக்களுக்கு அவேர்னஸ்க்கும் வாக்காளருக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இருக்கிறதுனால எங்களால் முடிஞ்ச உதவி ஒத்துழைப்புகளை இந்த தமிழக அரசின் சார்பாக நான் வழங்குவேன் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரசியலில் போட்டிடுறது கடைசியாக ஜெயலலிதாவை அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை எடுத்துறீங்களா எப்படி? அஃப்கோர்ஸ் நோ டவுட் இன் திஸ். அதாவது இந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தோன்றத நான் வந்து விதைக்கிறது என்னோடய கடமை, நான் என் கடமையை நான் செஞ்சுட்டே இருக்கேன், அது பலன். அப்போது ஒருத்தர் வந்து மரம் வச்சுட்டு போனதுனால தான் இன்றைக்கி பழம் கனி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளே வந்து விலையை வச்சு நம்ம சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கி ஃபுட்டை யாராவது நீங்கள் விலையை வச்சு உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாட்டில் தட்டு வச்சு சாப்பிட்றீங்களே, அது நீங்கள் விலையை வச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் விலையை வச்சது உங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க. அதேமாதிரி நான் இன்றைக்கி வந்து விதைச்சிட்டேன், அது விளைச்சி விளைய வச்சு முளைக்க வச்சிருவேன், அதை எடுத்து சாப்பிட்றவுடைய பலன் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இல்லை சார், இது ஜெயலலிதாவை ஆமாங்க, ஜெயலலிதா மட்டும் இல்லைங்க, அப்துல் கலாம்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதான் ஒரு தகுதியான ஒருத்தர் வேணும் இல்லையா, ரெப்ரஸன்டேஷன் வேணும் இல்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நேற்று வரைக்கும் வந்து ஆன்மீகமாக பேசியிருக்கலாம், இன்றைக்கி வந்து அறிவு சார்ந்த விஷயமா ஒரு தேர்தல் ஆணையத்துக்கே சொல்லியிருக்கேன், வேணா அந்த கேமராவில் காமிக்கிறேன், தேர்தல் ஆணையம் என்ன அப்ரிசியேஷன் லெட்டர் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையரே எனக்கு அப்ரிசியேஷன் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் வந்து நானே இருக்கேன் அப்படின்னா அவர் யோசிக்காத விஷயத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அப்ரிசியேட் பண்ணுறாங்க. இந்த இது வந்து எனக்கு சாதாரணமாக உருவானதில்லை, எனக்குள்ளே வந்து உள்ள அறிவு இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி சொல்லுங்கள் செய்யுங்க சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் செய்கிறோம், அது நடக்குது. சரி, இப்போ சென்னா இப்போ முதல் கொடுக்க வச்சிருக்கீங்களா கல்வி தகுதின்னு ஒன்று? ஆமாம், இப்படி பார்க்க போனால் எந்த மினிஸ்டரும் நம்ம இருக்கல. அஃப்கோர்ஸ் நோ டவுட் இன் திஸ். அதாவது மினிஸ்டர்கள் வந்து நீ கல்வி தகுதியே இல்லாமல் இருக்காங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு பேராண்மை இருந்தது, அதே மாதிரி கருணாநிதிங்கிற ஒரு பேரை அவங்கெல்லாம் வந்து ஒப்பற்ற தலைவர்கள், அவர்கள் வந்து படிப்பறிவு இல்லாட்டாலும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க தலைவர்கள் வந்து அப்படி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா, கோடிட்டு காட்ட முடியுமா? முடியாது. சுயநலமாக நீங்கள் நாலு பேர் பேசலாம், அவங்களுக்காக வந்து பேசலாம், நான் அதுக்கு சொல்லலைங்க. சுயநலம் இல்லை, இது வந்து நிறையா பேர் பட்டினியால் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாட்டில், பசி பட்டினியால் இருக்கவனுக்கு வந்து சோறு போடுறதுக்கு வக்கு இல்லைங்க இந்த அரசாங்கத்துக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு மாற்று வேணுங்க, மாற்று வேணும், தேடிக்கிட்டே இருக்காங்க மக்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத்தனை அரசியல் கட்சி இருக்குது, எத்தனை போராட்டம், ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற்றேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி நாளை காலை ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இந்த போராட்டம் நாங்கள் முன்னெடுத்தோம் ஜெயிச்சிடும்னு சொல்லுங்கள். மக்கள் போராட்டம் பண்ணாங்க, ஒரே ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம்? சல்லிக்கட்டு போராட்டம் மக்கள் போராட்டமாக இருந்தது, ஜாதி மதம் இனம் உணர்வற்ற ஒரே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் உச்சநீதிமன்றம் தடை செய்ததை திருப்பி வாங்கினாங்க, அதுதாங்க போராட்டம்னா போராட்டம், அதாங்க வெற்றினா வெற்றி. சும்மா ஆளுக்கு ஒரு நாலு பேர் கூட சேர்ந்தோம் போராட்டம் பண்ணோம், போலீஸ் பாவம் உள்ள இருக்க வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லை, அவன் 1008 பிரச்சனையில் அடிச்சுட்டு கிடக்கும், அதை தீர்க்கிறதுக்கே போலீஸால் முடியலை. இதில் போராட்டம் வேறு வச்சு அவங்க வேலையை வேறு வந்து இவங்க பிடுங்குறாங்க. அதனால தான் இந்த அரசியல் கட்சிங்கிறது இனிமேல் வரும் காலங்களில் வந்து நிச்சயமாக மாற்றப்படும், அது நல்ல விஷயம் நேரம் சொன்னாங்க. இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரியும் சொன்னார், தலைமை தேர்தல் ஆணையரும் சொல்லிட்டாங்க, அதனால வந்து இந்த விஷயத்த சொல்கிறோம். அடுத்து 2021 எலெக்ஷனில் தனியாக போட்டிருக்கீங்க, எல்லா இடத்துல ஆட்கள தேர்வு செஞ்சு. ஆமாங்க, இப்போ தனியாக போட்டிக்கிறோன்னா இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி விதைக்கிறது என் கடமை, உண்மையான இருக்கக்கூடிய ஆளுங்கள் என்னை தேடி வருவார்கள். மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவனை தேடுறதோ இல்லை நான் தான் தலைவனை உருவாகிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது, நான் விதைக்கிறதா என்னோடய கடமை. இப்போ நான் அதில் பலன் அனுபவிக்க போகிறது இல்லையே, சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிட்டேன், செய்ய வேண்டியது உங்கள் கிட்ட தானே இருக்குது. ரஜினி கடமையை செய்வார் வருவார் அதுக்கான கால சூழ்நிலைகள் உருவாகும் நான் அன்னைக்கு சொன்னேன் ரஜினி நிச்சயமா அவருக்கு கடமையை செய்வார் அதுக்கான கால சூழ்நிலைகள் உருவாகும் நான் அன்னைக்கு சொன்னேன் ரஜினி நிச்சயமா அவருக்கு கடமையை செய்வார் வருவார் அதுக்கான கால சூழ்நிலைகள் உருவாகும் நான் அன்னைக்கு சொன்னேன் இதே மீடியாலாம் சொன்னேன் பார்த்தீங்கல்ல நீங்கள் கண்மூடி அனுபவிச்சு தானே ரஜினி சார் வந்து உடனே வந்து அந்த பெட்டிஷன் போட்டு ஆர்பிஐ அஞ்சு லட்சம் ரூபா உடனே கோர்ட்டு கட்ட சொ
சாமி இறங்கியிருக்காரு நீ இறங்கு அப்படிங்கிறது தான் காமிக்குது. அதாவது நேச்சுரலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதிர்வலைகள் காமிக்குது. அவர் நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டுன்னு சொன்னார், அது பாடம் இல்லை, அதுதான் உங்கள் நீங்கள் வந்து அரசியல் பிரவேசத்திற்கான படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல வரேன்.